ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் மை மியூசிக் மாஸ்டர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடல் ஸோ இந்த பாடலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த பாடலோட நோட்ஸ் எப்படி வாசிக்கணும், இந்த பாட்டை எப்படி சொரம் பாடி வாசிக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து இந்த பாடலோட மிடி ஃபைல வச்சு நம்ம பிஜிஎம்ஸோட எப்படி இதை வந்து அப்ளை பண்ணி வாசிக்கிறது பாடுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் இந்த பாடலை ஃபுல்லாக எப்படி நம்ம வாசிக்கிறது பாடுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த பாட்டோட ரூட் வந்து நான் சொல்லிடுறேன். இது வந்து சி மைனர் ரூட்டில் இருக்குது. ச ரி க, இதில் வந்து மா டூ வருது, ப டா ஒன், மீ டூ ச, இதுதான் ஒரிஜினல் ரூட். இது சிம்ஹேந்திர மத்தியம் அப்படிங்கிற ஒரு ராகம் கூட சொல்லுவாங்க. பட் இதில் வந்து தா டூ, அதாவது நீ ஒன்று வந்து ஆக்சிடென்டல் நோட்டாக வருது. ஸோ அதனால் நம்ம அதை பியூராக அதை சொல்ல முடியாது. ஸோ இப்போ வந்து பல்லவி பாருங்க. இப்போ ஸ்வரம் பாருங்க. காரி ச ச சரி சரி பத பரி சரி சாரி ச ச சரி ரி சரி பத பரி சரி சீர பத சீத நீத பரி சீத ப இடம் ரொம்ப அருமையான இடம், நீங்க கரெக்டா அந்த இம்ப்ரோவைஸ் பண்ணி போறீங்க. இந்த மா டூ வருது, அங்கே எப்படி வைப்பாங்க காடு, அதாவது நம்ம பொசிஷனில் சென்ட்ரு ரிவர்ஸ் ஃபார்வேர்டு. ஆனால் இதில் வந்துட்டு மா டூ வர்றதுனால டி கூட வைப்பாங்க. ஸோ அதனால் அந்த கார்ட்ஸ் அதுமாரி பார்த்து நீங்கள் வாச்சுங்க. இப்போ சரணம் சொல்ல தோன்றும் இன்பத்தின் ஆனந்த தாளங்களே, வெள்ளி வெள்ளி மாலை கோலங்களே, அள்ளி கொண்ட மேகங்களே காணும் நெஞ்சில் பொங்கட்டும் பொங்கட்டும் சொந்தத்தின் பாவங்களே. இது வந்து இப்போ இந்த ரெண்டு லைன் தான் இப்போ ரிப்பீட் ஆகுது. இப்போ ஸ்வரம் பாருங்க. ரீ ச ரீ ச ச ச ச ச ரீ ச ரீ ச ச ச ச ச பத நீ த நீ ச ரீ க ரீ ச ரீ ச நீ ச நீ த ப ரீ ச ரீ ச ச ச ச ச
போகாதோ இதே போல தான் செகண்ட் சரணமும் நீங்கள் கரெக்டாக அதை பார்த்து வாசிங்க. ஸோ நான் அடுத்த வீடியோவில் இது மிடி ஃபைலோட எப்படி நம்ம பிஜிஎம்ஸோட வாசிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், குறிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.